சங்கத்தில் வந்து வேலை செய்ய வர்றதுக்கே பயமாக இருக்கு. நம்ம தகுதிக்கு தரமே இல்லாதவங்கலாம் நம்ம வந்து விமர்சனம் பட்டையாமே ஒரு இடத்துக்கு நம்ம வந்து உட்காந்துருன்னு சொல்லும்போது கொஞ்சம் அவமானமாக இருக்குது. ஏன்னா அவர் என்னை திட்டது மட்டும் எப்படி அவனுக்கு தெரியுது, அவர் மன்னிப்பு கேட்டது மட்டும் எப்படி உனக்கு தெரியாமல் போயிடுதுன்னா இப்போ என்ன பண்ணுவோம், மறுபடியும் அந்த வடிவேல் சொல்கிற மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்கிக்கிட்டு. போன வாட்டி நான் வந்து எலெக்ஷன் வரும்போது கொஞ்சம் நெக் டு நெக் இருந்ததும், ஆனால் ஊழல் புகார் சொன்னவொடனே எவனுமே டெபாசிட் வாங்க போயிட்டாங்கன்னு சொல்லும்போது, இப்போ ஊழல் புகார் சொன்னால் நல்லதுன்னு ரவி சார் கூட வந்து ரெக்வஸ்ட்டுங்கன்னா என்ன ஒன்று பிரச்சனை இருந்தால் கதவை தாத்தி உள்ளே வச்சுக்கிறது பற்றி நினைக்கிறேன், கொஞ்சம் பயமாவது இருக்கும் உள்ளுக்குள்ளே இருந்தா. நம்ம சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற சகோதரர் நண்பர் பாதாரவி அவர்களுக்கும், நம்முடைய கதிர் அவர்களுக்கும், சீனிவாசமூர்த்தி அவர்களுக்கும், மற்றும் துணைத் தலைவர்கள், இணைச் செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் சம்மேளனத்தின் சார்பில் மனமார்ந்த இதயம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வெற்றி எப்படி சொல்கிறது, இப்போ என்னென்னா சங்கத்தில் வந்து வேலை செய்ய வர்றதுக்கே பயமாக இருக்குது. நான் கொஞ்ச நாள் வந்து ராதாரவி சாரை பார்த்து கொஞ்சம் தைரியமாக நிற்பேன் நான், ரொம்ப மனம் வருத்தப்படுற மாதிரி. ஏன்னா நம்ம தகுதிக்கு தரமே இல்லாதவங்கலாம் நம்ம வந்து விமர்சனம் பண்ணாமே ஒரு இடத்துக்கு நம்ம வந்து உட்காந்துரும்னு சொல்லும்போது கொஞ்சம் அவமானமாக இருக்குது. இப்போ சங்கத்தில் வந்து நம்ம ராதாரவின்னா அந்த ஸ்டேட்டஸில் வந்து ஒருத்தர் போய் நின்று பார்த்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே வந்து ஒரு 6 மாதம் ஆகும் சாதாரணமாக ஒருத்தர். ஆனால் அந்த சங்கத்துக்கு வந்துட்டால் அவன் எதுவும் அவன் வீட்டு வேலைக்கார மாதிரி ஆகிடுறான். அவன் அவன் திருநான்னா அப்புறம் திருநா நம்ம சொல்கிறத வந்து 100 பேர் வந்து கேட்க மாட்டேங்கிறான். திருநான்னு சொல்கிறத மட்டும் 100 பேர் வந்து அது எங்கேருந்தாங்க கேட்பான்னு தெரியல. அது வந்து என்ன சார் உங்களை பற்றி வாட்ஸ்அப் எதுவும் வந்திருக்குன்னு, ஏன்னா அவன் வந்து இது மாதிரி போட்டான் அது பாடுறா பாடுறான். நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, கூப்பிட்டு ஒவ்வொருத்தனுக்கும் இங்கே பாருங்கள் அது நான் அப்படி பண்ணலைன்னு சொல்லியிருக்காரு, அவரே வருத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு அப்படி சொன்னாராங்க. இப்போ ஏன்னா அவர் என்னை திட்டது மட்டும் எப்படி அவனுக்கு தெரியுது, அவர் மன்னிப்பு கேட்டது மட்டும் எப்படி அவனுக்கு தெரியாமல் போயிடுதுன்னா இதுதான் என்னென்னா நெகட்டிவ் இது வந்து போய் சேர்ந்துடுது. அப்போ என்னதுனா இந்த சங்கத்தில் எனக்கே கூட வந்து இப்போ சமீபத்தில், இதுக்கு முன்னாடி நான் இப்போ அது மாதிரி நான் வந்து வருத்தப்பட்டதில்லை, ஆனால் சமீபத்தில் என்னென்னா அது உயரத்தில் இருக்கிறவனும் அப்படியே தான் இருக்காங்க, கீழே இருக்கவனும் அப்படியே தான் இருக்காங்க. அந்த பதவி வரும்போது வரும்போது எல்லோரும் அவங்களுடைய தரத்தை வந்து தாழ்த்திக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து நம்மளுடைய இந்த ஏறக்குறைய ஒரு சாருக்கு வந்து ஒரு 30-40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எனக்கு ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு என்னோடய இமேஜ் என்னோடய புகழ் இதெல்லாம் வந்து நான் கஷ்டப்பட்டு சேர்த்தது. இதை யாருக்காகவோ நான் ஏன் பலி கொடுக்கணும், யாரோ என்னை ஏன் கேள்வி கேட்கணுங்கிற ஒரு அவமானம் கூட, ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு வந்து ஏண்டா இதெல்லாம் நமக்கு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து கொண்டு வந்து எடுத்துட்டேன். இது வந்து ஒரு பண்ணுறது வந்து ஒரு 4% இல்லை 2% தான் இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்ச நேரம் நினச்சி சரி இப்போ வேணாண்டான்னு நினைக்கும் போது ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான், சார் நீங்களால் தான் சார் நான் உயிரோடு இருக்கேன்னுவான். வீட்டுக்கு போகலான்னு நினைக்கும் போது ஒருத்தர் சொல்லுவான், சார் இன்னைக்கு என் பிள்ளை இங்கே வந்து உயிரோடு இருக்குதுன்னா உதயகுமார் ஆனந்த் தான் காரணம் சார், அவர் இல்லைன்னா என் குழந்தைங்க சேர்த்து போயிருப்பான். இப்போ என்ன பண்ணுவோம், மறுபடியும் அந்த வடிவேல் சொல்கிற மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்கிக்கிட்டு. இந்த இது ஒரு போதை இல்லையா, இது ஒரு போதை உண்மையாக இது ஒரு போதை. அப்போ என்னென்னா போன வாட்டி நான் வந்து எலெக்ஷன் வரும்போது கொஞ்சம் நெக் டு நெக் இருந்ததும் இல்லை கொஞ்சம் பக்கத்தில் வர மாதிரி இருந்தது, ஆனால் ஊழல் புகார் சொன்னவொடனே எவனுமே டெபாசிட் வாங்க போயிட்டாங்கன்னு சொல்லும்போது, இப்போ ஊழல் புகார் சொன்னால் நல்லதுன்னு சொன்னவெல்லாம் டெபாசிட் இல்லாமல் போய்டும். ஏன்னா ஜனங்களுக்கு நம்ம மெம்பர்ஸுக்கு என்னென்னா நமக்கு வந்து பக்கத்தில் நிற்கலே தவிர அவனுக்கு கோபம் வருது, ஏன்டா நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க, இவ்வளோ நாள் எட்டி கூட பார்க்கல, எங்களுக்கு கஷ்ட நஷ்டத்தில் கூட இருந்து எங்களோட இதுவாக இருந்தவன் நீ வந்து திட்டுறியேன்னு சொல்லும்போது அந்த கோபத்தை எங்கே காமிக்கிறாங்கன்னா வந்து வாக்களிக்கும் போது தான் காமிக்கிறான். நீங்கள் தெரிஞ்சுக்க, நீங்கள் நாகரிகமாக நடந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ராதாரவி பக்கத்தில் வந்து நிற்கலாம், ராதாரவி திட்டினீங்கன்னா நீங்கள் டெபாசிட் காலியாகிடுங்கிறது தான் இப்போ எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அதனால் எதிர்த்து நின்றவங்களை தவறாக சொல்ல, ஏன்னா அவங்களும் என் நண்பர்கள் தான், மறுபடியும் அவங்க என்ன திட்டத்தை எதை திட்ட போகிறாங்க, ஏன்னா அவங்களும் வந்து நண்பர்கள். சும்மா சொல்கிறேன் நான் வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, அது அவரும் கூட இருக்கட்டும். ஒரு தவறு என்ன, இப்போ நம்ம இந்த ரூமுக்குள்ளே உட்காந்து சார் இது மாதிரி தப்பாகிடுச்சு சார் என்ன சொல்கிறேன் நீங்கள் அப்படின்னு கேட்டு அந்த சங்கத்துக்குள்ளே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இது மொத்தமாக இருக்கிறது வந்து நீங்கள் ஒரு 1500 ரூபாய் இருக்கீங்க வச்சுங்க,
இந்த 1500 பேருக்கு என்ன பெருசா வரப்போகுது, இங்கேயே உட்காந்து ஒரு 50 பேர் உட்காந்து என்ன சார் இங்கே கணக்கு காமிங்க இல்லை இது பண்ணுங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. சினிமாக்காரன் தும்முனா கூட வந்து விஷயம் வெளியே விஷயம் ஆயிடுச்சு. நம்ம செலிப்ரிட்டியாக இருக்கும்போது இதுக்கு ஒரு பெரிய வேலை நாங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அதனால் நான் உறுப்பினர்களுக்கும் ராதாரவி சாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை உறுப்பினர்கள் அவங்க கேட்டாங்கன்னா இது ஒன்றும் பெரிய இங்கே இது ரகசியம் ஒன்றும் இல்லை, நீ வா நீ பாரு எது ஒன்றாலும் பாரு, என்ன உனக்கு கேள்வி உண்மைக்கு அதுக்கு ஒரு ஆளை போட்டுட்டு என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும் தான், எது ஒன்றாலும் உனக்கு சட்டமே இல்லை வாரியா என்ன கணக்கு வேணுமா காமிக்கிறேன். ஏன்னா சில நேரங்களில் வந்து நல்லது பண்ணணும்னு நினச்சி ஒரு விக்கெட்டில் கூட மாட்டிக்கிற சூழ்நிலை வந்தது, எங்களுக்கு கூட அது மாதிரி வந்தது. நல்லது பண்ணணும்னு நினச்சா கூட இங்கே சில நேரங்களில் வந்து நம்ம வந்து ஒரு சங்கடத்தில் மாற்ற மாதிரி ஆகிடுது. அதனால தான் இது மாதிரியான பிரச்சனை வரும்போது உறுப்பினர்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக உட்காந்து, ஏன்னா யார் பண்ணாலும் சினிமாவும் கெட்ட பேர், நீங்கள் யார் பண்ணாலும் அது 24 யூனியனில் ஒரு யூனியன் பண்ணோம், ஒரு யூனியன் தப்பு பண்ணால் வச்சுங்க, இந்த யூனியன் தப்பு பண்ணாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க, ஃபிஃப்த் யாராதேகம்னு சொல்லுவோம். ரவி சார் கூட வந்து ரெக்வஸ்ட் என்னென்னா, என்ன வந்து பிரச்சனை இருந்தால் உட்காந்து அதை வெளியே அனுப்பாமல் உள்ளவே வச்சுக்கிறது பெட்டர் நினைக்கிறேன். எந்த கதவை தாத்தி உள்ளே வச்சுக்கிறது பெட்டர் நினைக்கிறேன். கொஞ்சம் பயமாவது இருக்கும் உள்ளுக்குள்ளே இருந்தா, வெளியே போயிட்டா கேட்பார் கிடையாது இல்லையா, அதனால யாரும் அவங்களை கேட்க முடியாது. அதனால இப்படியாவது வந்து கொஞ்சம் ஒரு இதுவாக இருந்தால் எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும். ஏன்னா வந்து ரவி சார் வந்து எனக்கு வந்து ஏறக்குறைய இப்போ அவர் இருக்கிற ஸ்டேட்டஸ்க்காக நான் அவருக்கு வேல்யூ பண்ணுறதில்லை. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது உள்ளத்தில் நல்ல உள்ளோன்னு போனோம் விஜயகாந்த் சார் படம், அப்போ நான் டைரக்டர் ஆகாத அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது இன்றைக்கி என்ன மரியாதை கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு மனுஷனை மனுஷனாக மதிக்கிற தன்மை தான் ராதாரவி சாரா வந்து. எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் எனக்கு அந்த இது தான் வரும். அன்னைக்கு நம்ம வந்து சாதாரணமான ஒரு ஆளாக இருக்கும்போது நமக்கு வந்து நம்மளை மனுஷனாக மதித்தார் அப்படிங்கிற ஒரு நட்பு தான் இவ்வளோ நாள் வந்து தொடருது. அந்த குணம் தான் இன்றைக்கி இந்த இதுலேயும் அவரால் பல அவமானம் கடந்து இந்த பொதுகள் இருக்கிறதுக்கு காரணம் கூட. அதுபோல் வந்து இப்போ சீனிவாசமூர்த்தி கதையெல்லாம் வந்து எங்களுக்கு சம்மேளனத்தில் வந்த பிறகு மிக நெருங்கிய நண்பர்கள் நிறைய பேர் வந்து எனக்கு துர்காமாலாம் வந்து நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது வந்து அவங்க எங்கள் படத்துக்கு ஹீரோயின்கிட்ட டப்பிங் பேசினவங்க சம்மதிப்பேன். குமரேசனுங்க நான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் வந்ததே அசிஸ்டன்ட் டைரக்டராக இவன் குமரேசன் தான். அந்த படத்தை கல்யாண கச்சேரினு ஒரு படம், அதில் கோவை செல்லாவும் குமரேசனும் பேர் அதில். அன்றைக்கி ஒரு 35 வருஷம் இருக்கணும், 85 85னா அதுவும் அதிகமாகிடுச்சா 15-20-37 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்த மாதிரி இருக்காங்க, ரொம்ப சந்தோஷங்களாம் பார்க்குறது வந்து ஒரு குடும்ப சின்ன ஒரு குடும்பத்துக்குள்ளே எல்லாரையும் ஒருத்தருக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து தலைவருக்கோ நிர்வாகத்துக்கோ சங்கத்துக்கோ கெட்ட பேர் வராமல் அனைவருக்கும் நல்ல சிறப்பான சேவை செய்து சம்மேளனத்துக்கும் ஒரு நல்ல பேர் ஏற்படுத்தணும். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். சவுத் இந்தியன் சிலியன் டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனின் 2022-2024 ஆண்டிற்கான நிர்வாக தேர்தல் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ராதாரவி ஆகிய நான் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர்களின் நலனுக்கும் விருப்பு வெறுப்பின்றி தன்னலம் கருதாது அயராது பாடுபடுவேன் என்று இதன் மூலம் உறுதி கூறி என்னை கழித்த தலைவர் பதவியை உளமாற ஏற்றுக்கொள்கிறேன். சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் திரு ராதாரவி அவர்களுக்கு பொன்னாடை போடப்படுகிறது. சவுத் இந்தியன் சிலி அண்ட் டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனின் 2022-2024 நிர்வாக தேர்தலில் பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட TNB கதிரவனான TN பாலு
கதிரவனாகிய நான், பிஎன் பாலு கதிரவனாகிய நான், சங்கத்தின் வளர்ச்சிக்கும் நமது சங்கத்தின் வளர்ச்சிக்கும் உறுப்பினரின் நலனுக்கும் விருப்பு வெறுப்பின்றி தன்னலம் கருதாது அயராது பாடுபடுவேன் என்று இதன் மூலம் உறுதி கூறி எனக்கு அளித்த பொதுச் செயலாளர் பதவியை உடமாற ஏற்றுக்கொள்கிறேன். South Indian, Cine and Television, Artist and Dubbing Artist, Union in 2022-24 நிர்வாக தேர்தலில் பொருளாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏ சீனிவாசமூர்த்தியாகிய நான் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர்களின் நலனுக்கும் விருப்பு வெறுப்பின்றி தன்னலம் கருதாது அயராது பாடுபடுவேன் என்று இதன் மூலம் உறுதி கூறி எனக்கு அளித்த பொருளாளர் பதவியை உளமாற ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். வெற்றி பெற்ற திரு சீனிவாசமூர்த்திக்கு சங்கத்தின் சார்பிலும் அதனையடுத்து சம்மேளனத்தின் சார்பிலும் சால்வை அணிவிக்கப்படுகிறது. சினி டெலிவிஷன், Artist and Dubbing Artist, Union in 2022-24 நிர்வாகத் தேர்தலில் துணைத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கே மாலா ஆகிய நான், எம் ராஜேந்திரன் ஆகிய நான், எம் நாராயண் பாபு ஆகிய நான், சங்கத்தின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர் நலனுக்கும் விருப்பு வெறுப்பின்றி அயராது பாடுபடுவேன் என்று இதன் மூலம் கூறி எனக்கு அளித்த துணைத்தலைவர் பதவியை உளமாற ஏற்றுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சம்மேளனத்தின் தலைவர் அவர்கள் வழங்குகிறார்கள். South Indian, Cine and Television Artist, and Dubbing Artist Union in 2022-24 நிர்வாக தேர்தலில் இணைச் செயலாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட டி கோபி ஆகிய நான், துர்கா சுந்தரராஜன் ஆகிய நான், குமரன் எம்எஸ்கே ஆகிய நான், சங்கத்தின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர்களின் நலனுக்கும் விருப்பு வெறுப்பின்றி தன்னலம் கருதாது அயராது பாடுபடுவேன் என்று இதன் மூலம் உறுதி கூறி எனக்களித்த இணைச் செயலாளர் பதவியை உளமாற ஏற்றுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சினி மினி செய்திகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.